ஸோ ஹேகீஸ் நான் உங்க நேற்று தண்டப்பானி சென்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பதிவில் நம்ம உடலில் எட் ஏழு வகையான ச சக்தி மையங்களும் உடலுக்கு வெளியே ஒரு சக்தி மையமும் இருக்கிறதா பார்த்துருந்தோம் அந்த சக்தி மையங்கள் தூண்டப்பெறும் பொழுது அது வந்து ஒரு சமமான ஒரு நிலையில் இருந்து அதனுடைய சக்திகள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடணும் இந்த உலக விஷயத்தோடு நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த உலக விஷயத்திற்கு அப்பாற்பட்ட நிலைகளில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடணும் அதாவது சராசரி வாழ்க்கையிலிருந்து அட்டமாசத்துகள் பெறக்கூடியது வரைக்கும் எப்படி இது வந்து நமக்கு சாத்தியப்பெறும் அப்படிங்கிறதெல்லாமே போன பதிவில் பார்த்துடணும் இப்போது இந்த சக்தி மையங்கள் எப்பொழுது தூண்டப்பெறும் இது இன்னொரு விஷயத்தையும் போன பதவியிலே பார்த்துருந்தேன் என்னென்னா இது நம்மளுடைய விழிப்புணர்வு கான்ஷியஸ் மைண்டுனால கண்ட்ரோல் ஆகக்கூடியது கிடையாது நம்மளுடைய ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யும் பொழுது இது தானாக வேலை செய்யக்கூடியது இதற்குன்னு ஒரு தனியப்பட்ட ஒரு மூளை இதற்குன்னு தனிப்பட்ட ஒரு மனம் அப்படிங்கிறது இருக்குது இதற்குன்னு தனிப்பட்ட ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இருக்குது அது தானாக வேலை செய்யும் நம்மளாலலாம் வேலை செய்ய வைக்க முடியாது கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்போ இது எப்போ வேலை செய்யும் தியானத்தில் உட்காந்தா வேலை செய்யும் எல்லா நேரத்துலேயும் இந்த இனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது அப்போ இது தானாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் எப்போ நடக்கும் இது ஃபஸ்ட்டு கேள்விக்கு உண்டான பதில் இன்றைக்கி வந்துடும் ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கை எல்லா நேரத்துலையும் நல்லபடியாக இருக்கிறது இல்லை அப்போ இந்த மாறுபாடு அப்படின்னு வரும்பொழுது இது பாதிக்கப்படும் பொழுது என்னென்ன மாதிரி மாறுதல்கள் நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் ஏற்படும் இந்த ரெண்டு கேள்விக்கு இன்னைக்கு உண்டான பதிலை வந்து நம்ம பார்த்துடலாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் செய் அப்படின்னு சொல்லும் ஒரு சில காரியங்கள் செய்யாதேன்னு சொல்லியும் சொல்லியிருப்பாங்க நல்லா தூங்கிட்டு இருப்பான் விருட்டு நிந்திரி எழுப்பிடாத அப்புறம் பயமுறுத்தாத இந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க என்ன இதெல்லாம் விளையாண்டா என்னங்க தப்பு அப்படிம்பாங்க என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது பாருங்களேன் சரி நம்மளுடைய சக்தி மையங்கள் இருக்குது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த சக்திகளை வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அதை வந்து பயன்படுத்தலாம் ஆவியஸ்லி அதனால தானே இருக்குது பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மித்த அந்த சக்தியை அப்படியே மேலே எழுப்பிகிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனால் உணர முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட் இது எப்படி மேலே ஏறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் சக்தி மையம் என்ன க்ரியேட்டிவிட்டி நம்மளுடைய கற்பனை திறனுக்கு உண்டான ஒரு சக்தி மையம் தவிர ஒரு சேஃபாக இருக்கேன் எனக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை கற்பனை எப்போ வரும் ஏதாவது பயத்துலேயே இருந்துட்டுருக்கும் போதோ கற்பனை வரும் இல்லை அவன் நிம்மதியாக இருக்கணும் அவன் அமைதியாக இருக்கணும் நான் இடம் எனக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்பா ஒரு பிக்கல் புடுங்கள்லாம் நிம்மதியாக இருக்கீங்க அந்த ஒரு நினைப்பு வரும்பொழுது தான் அவனுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவனுக்கு வரும் கற்பனை திறன் அப்படிங்கிறது வரும் அப்போது யார் ஒருத்தன் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறானோ பாதுகாப்பாக இருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை அவனுக்கு வந்து ஆத்மார்த்தமாக வருதோ முதல் சக்தி மையம் தானாகவே தூண்ட அந்த சக்தி என்னாகும் அந்த சக்தி முழுக்க அது அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ இந்த கிரியேட்டிவிட்டி நான் வந்து பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய கற்பனை திறன் அப்படிங்கிறது நல்லபடியாக வருது இந்த கற்பனை திறனை பயன்படுத்தும் பொழுது இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு நன்மதிப்பு நம்ம கூட ஒரு ஒருத்தர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்போது நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கிது அந்தளவுக்கு நான் வந்து ஊக்கமான ஒரு ஆளாக இருக்கேன் அந்த அந்த ஒரு எண்ணம் வருது நாலு பேரை என்னை மதிக்கிறாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ என்னாகும் இந்த முதல் சக்தி மையம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தூண்டப்பட்டு அந்த இரண்டாவது நிலைக்கு அது போயிடும் ஸோ முதல் என்ன சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் அந்த பூஸ்ட் ஆகும்பொழுது நம்ம அதை வச்சு நம்ம இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம ஒரு நிலை நிறுத்திக்கிறோம் நம்மளை அப்போ நாலு பேர் என்னை நல்லபடியாக மதிக்கிறான் நான் போனால் எனக்கு நாலு இடத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிது நான் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு இடத்துல மரியாதை இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது அந்த ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறத அவன் நல்லபடியாக ஃபீல் பண்ணுறான் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த முதல் சக்தி நிலையத்திலேருந்து சக்தி மையத்திலேருந்து தானாக அந்த எனர்ஜி மேலே போய் இரண்டாவது நிலைக்கு போயிடும் இந்த இரண்டாவது நிலைக்கு போயிடுச்சு மூன்றாவது நிலைக்கு அது எப்படி வரும்னா இந்த எல்லாத்துக்குடியும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்பொழுது தனக்குன்னு ஒரு இடத்த நிலைநாட்டிக்கிறான் நான் சொல்கிறத அது கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு நாலு பேர் மனைவி மக்கள் அப்படின்னு இருந்தாலும் சரி அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கிறான் தனக்குன்னு அந்த வில் பவர் அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மைக்கு வந்து தீனி போடக்கூடியது மோசமாக இல்லை ஆனால் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு தன்மை இருக்கிறனால இந்த உலகத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தனக்கு எது தேவை தேவையில்லை அப்படிங்கிறது உணர்ந்து தேவையானதை கை கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு அவனை அவனே கொண்டு வந்து நிறுத்திக்கிறான் அப்போ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அவனுக்கு அதிகமாகுது அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக கொடுக்குற தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அவனுக்கு உண்டான சுகம் அப்படிங்கிற அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அவனுக்கு அதிகமாகுது அந்த சமுதாயத்தில் அவனுக்கு நல்ல ஒரு பத பதவியோட நல்ல ஒரு நிலையில் இருக்கான் நீங்கள் பதவி அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதியாகணும் பில்கேட்ஸ் ஆகணும்னு யோசிக்க வேண்டாம் அந்த ஒரு சின்ன சர்க்கிளில் அவன் வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலைமையில் இருக்கான் அப்படிங்கிறதே போதும் ஆட்டோமேட்டிக்காக இரண்டாவது படிநிலையிலிருந்து அந்த சக்தி மையத்தை தூண்டப்பெற்று அந்த சக்தி அப்படியே மேலே எழும்பி மூன்றாவது இடத்திற்கு தானாகவே வரும் இப்போது இந்த மூணுமே நல்லபடியாக தூண்டப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன இந்த உலக விஷயத்தில் அவன் வந்து திருப்தியாக இருக்கான் பூரணமான ஒரு தன்மையோடு அவன் இருக்கான் இந்த பூரணமான ஒரு தன்மையோடு இருக்கும் பொழுது அடுத்து ஒரு மனிதனுடைய மனோநிலை எங்கே போகும் அன்பு பாசம் பரிவு அவன் வந்து இன்னொருத்த வந்து இல்லைன்னு கேட்குறான்னா இவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கேன் இவனுக்கு தான் போன போதுங்கிற அளவுக்கு இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கேன் இவன்கிட்ட வெறும் பத்து ரூபா தான் இருக்கும் ஆனால் அவன் நிறைவோடு இருப்பான் அந்த பத்து ரூபாய் வேஸ்ட்டு ஒருத்தர் வந்து பசின்னு கேட்பான் அஞ்சு ரூபாவாக இருந்தால் எப்போ சாப்பிடு டீ அவன் அவன்ட்டு அதுக்கப்புறம் தான் தருக்குன்னு நம்ம யோசிக்க மாட்டான் ஆனால் அந்த அந்த ஒரு தாய் வெள்ளம் அப்படிங்கிறது அவனுக்கு தானாக கூடும் அந்த ஒரு நினப்பு வரும் பொழுது அந்த பிற உயிரையும் தன் உயிர் போல் கருதக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த உணர்வு அவனுக்கு மேலிடும் பொழுது அந்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி தானாக எழுந்து அந்த நான்காவது நிலைக்கு வரும் இப்போது அடுத்து இந்த உணர்வு அவனுக்கு எழுந்துடுச்சு இந்த உணர்வை அவன் வெளிப்படுத்தணும் வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ அவன் வெளிப்படுத்தணும் இந்த வெளிப்படுத்துவதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் அவன் வந்து அந்த அன்பையும் பாசத்தையும் அடுத்த அடுத்தவர் மேலே இருக்கக்கூடிய பறிவை அவன் வந்து அதை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் தானாகவே இந்த நான்காவது நிலையில் இருக்கக்கூடிய சக்தி மையம் ஐந்தாவது நிலைக்கு வந்துடும் இப்போ இந்த அஞ்சுமே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது ஆறு ஏழு என்ன நம்ம அந்த இறைத்தன்மையோட கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆறாவது நிலை அப்படின்னு வரும்பொழுது இந்த ஐந்தாவது நிலை வந்து தன்னுடைய அன்பு பாசத்தை எல்லாத்தையும் வெளிக்காட்டிடுறான் அப்போ இவன் வந்து அப்படியே அமைதி அவ்வளோ ஒரு அமைதியாகவும் ஆனந்தமான ஒரு நிலையில் இருக்கான் தானாக அந்த சக்தி வேலை எழும்பி அந்த ஆறாவது நிலைக்கு போகும் ஆறாவது நிலைக்கு போகும்பொழுது என்னாகும் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் தன்னை போலவே பிற இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இந்த என்வாயன்மெண்ட்டையும் தானையும் ஒரே மாதிரி பார்ப்பான் ஹார்மோனி எல்லாத்தையுமே அவனுக்கு சமமாக பார்ப்பான் இந்த உலகம் அவன் முன்னாடியே நாலு குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான் அவனுக்கு அவனுக்கு வேறுபாடே தெரியவே தெரியாது ஏன்னா அந்த அன்பும் பாசம் பரிவும் அவனுக்கு அவ்வளோ ஊறி போய் நின்றுட்டு இருக்கும் அவன் எல்லாத்தையும் ஒரே நிலையில் இருப்பான் நான் ஏன் குண்டு போடுற சொன்னேன்னா அப்படி ஒரு நிலையிலையும் அவன் இருப்பான் அதுக்குன்னு குண்டு போடணுன்னு அவசியம் இல்லை சொல்கிறேன் அப்போ இந்த ஒரு நிலை போகும் பொழுது அவன் அப்படியே எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் தானாகவே அந்த ஏழாவது நிலைக்கு அந்த சக்தி போய் அந்த ஆறுலேருந்து ஏழு போய் நிற்கும் அவன் வந்து அப்படி ஆயிடுவான் அவன்கிட்ட எந்த விதமான அசைவும் இருக்காது அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான் ஜீவன் முக்தர்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான் வஞ்சி இது ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பாட்டுக்கு அந்த எட்டாவது நிலைக்கு போயிடும் ஸோ அந்த எட்டாவது நிலை என்ன நமக்கு வந்து அந்த விஷன்ஸ் தெரியிறது அதாவது முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஒரு ஞானிபர் ஒரு சித்தர் மாதிரி ஆயிடுவாங்கன்னு வச்சிக்கலேன் இந்த எட்டாவது நிலைக்கு அது போகும் பொழுது அது எப்போ நடக்கும் அவன் இதையாக பெஷமாக அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பான் அவனுக்கு வந்து வெறும் மகிழ்ச்சி மட்டுந்தான் வந்துட்டுருக்கோம் தேவைன்னு ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையும் நல்லபடியாக சமமாக இருப்பான் அப்படியே இருப்பான் இந்த மனோமாறுதல் நடக்கும் பொழுது உடலுக்குள்ள சக்தி மையங்கள் தானாகவே தூண்டப்பெற்று அது மேலே எழும்பி வந்துடும் இதுதான் அதற்குண்டான உண்டான ஒரே வழி தானாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனது ஒரு நிலைப்பாடோட திடஹாத்திரமாக இருக்கணும் ஓகே இந்த இடத்துல இருக்கணும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் சாட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு நீ வந்து மனநிறைவோடு இரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க 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 சக்தி மயங்கள் தூண்ட இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ அதுக்கு பதில் வரேன் இல்லைன்னா நமக்கு அந்த சக்தி மயங்கள் தூண்டப்பெறாது ஸோ எல்லாருனாலையும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கிடைச்சது வச்சு நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது தவிர அப்படி இருக்கணும்னு முற்பட்டாலுமே எவனாவது ஒருத்தம் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான்னு எவனாவது ஒருத்தன் வருவான் சரிங்களா அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஆப்வியஸ்லி நம்மளுடைய சக்தி மையங்களில் அந்த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பிளாக்கேஜஸ் எப்படி ஏற்படுது நம்மளுடைய மனோ மாறுதல்னால் ஏற்பட்டு வருது வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்லேருந்து வருமா முதல் சக்தி இருந்து வருமா முதல் சக்தி மையம் என்னென்னு பார்த்தோம் பாலுணர்வை தோண்டக்கூடியது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியாக அதை தோண்டக்கூடியதுன்னு சின்ன வயசில் அவங்க ஏதாவது ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் சரிங்களா பாலியல் வன்கொடுமை அது அதனால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க அது அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இன்னொன்று குழந்தையிலேருந்து இப்படி சொல்லியே வளர்த்துறாங்க உடல் உறவை உடல் இன்பம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ தீண்டத்தாகாது அப்படிங்கிற மாதிரியே நம்மளை சொல்லி வளர்த்துறாங்க இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிச்சினுடைய புலப்பே அப்படி போச்சு அப்படியே வளர்த்துறாங்க இது என்ன அது ஒரு மென்டல் பிளாக்கேஜ் உண்டு பண்ணிடும் ஓ இது என்னமோ ஐயோ அது தப்பு அது எதுவும் ஆபத்து இப்படிங்கிற ஒரு மென்டல் பிளாக்கேஜ் உண்டு பண்ணிடும் இந்த மென்டல் பிளாகேஜ் உண்டு பொழுது என்ன ஆகுது அந்த சக்தி மையம் அந்த இடத்துல பிளாக் ஆகிரும் மட ஓட்ட மாதிரி ஆயிரும் அவனுடைய க்ரியேட்டிவிட்டி முழுசும் அவுட்டு இந்த நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா நான் பார்த்துருக்கறதுக்கு எனக்கு அனுபவம் உண்டு உங்களுக்கு அனுபவம் உண்டா ஒரு சிலர் பார்த்தோம்னா மத மதானே இருப்பான் மந்து மந்துன்னு இருப்பான் அவன் ஒரு ஒன்று சொன்னால் அவனால் அவனால் ரிசீவிங் கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்காது அவனை பார்த்தா பாவமாக இருக்கும் திட்டுறதுக்கு கூட தோணாது நமக்கு ஏன்டா இப்படி இருக்கேங்கிறத கூட சொல்கிறதுக்கு தோணாது அவங்களுக்கு நாமளாகவே போய் ஹெல்ப் பண்ணிடுவோம் அவன் அவனுக்கு தெரியாது அவன் பாவம் அப்படி தான் இருப்பான் மது மதுன்னு இருப்பான் அதெல்லாம் இந்த சின்ன வயசுலேருந்து இந்த நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கும் ஒன்றா அப்பா அம்மாவை இப்படி வளர்த்தியே இது பண்ணியிருப்பாங்க அதட்டி அதட்டி எப்படி வளர்த்திருப்பாங்க அதாவது இந்த பாலுணர்வு சம்மந்தமான விஷயங்கள் தப்பு 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 அதை பண்ணாது அது இது ஆ ஊ இப்படியே வளர்த்திருப்பாங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பாலுணர்வு ரீதியான விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அவனுடைய கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக அட்டி வாங்கியிருக்கும் இப்போது க்ரியேட்டிவிட்டியெல்லாம் இருக்கியா இந்த இந்த ஃபஸ்ட்டு பிரச்சனை அது ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை சின்ன வயசில் அப்படி எதுவும் நடக்கலை நல்லபடியாக இருக்குது க்ரியேட்டிவாக நான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை ஓகே ஐம் வெரி ஐம் வெரி ஓகே நான் சராசரியான எனக்கு ஒரு உணர்வு நல்ல ஒரு உணர்வு தூண்டப்படுது என்னுடைய அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற நல்லா வேலை செய்யுது ஓகே ஐம் வெரி குட் ஐ கேன் ஒர்க் பர்ஃபெக்ட்லி எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் சமுதாயம் ரீதியாக அந்த க்ரியேட்டிவிட்டி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அந்த கற்பனை திறனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இன்டர்பர்ஷனல் ரிலேஷன்ஷிப் அடுத்த வட ஒருத்தனை பார்த்தா ஹாயின்னு சொன்னால் ஹாயின்னு அது ஒரு குணம் வேணும் இல்லை அது ஏற்பட மாட்டேங்குது ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்க முடியல நம்மளால் ஒரு மேடை பேச்சில் போய் பேச முடியல பயமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி இது இது ஏன் வருது அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அதட்டி அதட்டி மிரட்டி திட்டி பயமுறுத்தி கேவலப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதனால தான் ஒருத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க அப்படி பண்ணாதீங்க பேசாதீங்க மனசு காயப்படுற மாதிரி பேசாதீங்க இல்லைனா சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அப்போ அந்த நன்றி உணர்வே அவனுக்கு தெரியாது இவன் நிறைய பண்ணுவான் அதற்குண்டான அந்த ரெசிப் ரொக்கேஷன் ஆப்போசிட் ஆள்ட்டு இருந்து வரவே வர்றது குறைவேசியே சாவடிப்பான இந்த மாதிரி இருக்கும் பொழுது மனசில் வந்து பயம் அதிகமாயிரும் மனசில் வந்து ஒரு இருகின தன்மை வந்துடும் ஒரு கடினத்தன்மை வந்துடும் முரடனாக மாட்டான் பயத்தினால் கோழை ஆயிரும் இந்த பயத்தினால் அவன் பயங்கரமாக அந்த கோழைத்தன்மை ஆகும்பொழுது என்ன ஆகி போயிரு நின்றது அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி மையம் இரண்டாவது நிலையில் பிளாக் ஆகிரும் அவன் இன்னொரு மனுஷனை பார்த்த பேயை பார்த்த மாதிரி ஓடிடுவாங்க நிறைய பேர்த்தை பார்த்துருக்கீங்களா கண்ணுக்கு நேராக பார்த்து பேசவே மாட்டாங்க இப்படிமாங்க 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 இப்படியே பேசிகிட்டே இல்லைங் ஆமாங்க அந்த இல்லிங் ஆமாங்கெல்லாம் இங்கே கோயம்புத்தூர் பக்கம் வரும் அது மரியாதையினால பேசுறது ஒரு சிலர் வந்து பேசவே முடியாது அவனால் அப்போது அவங்க ஒரு நாலு பேர்த்து முன்னாடி இருக்கும்போது இப்படி கூனி குறுகி போயிடுவான் இது வந்து அந்த இரண்டாவது சக்தி மையத்தில் பாதி இது பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இது காரணம் அந்த சுற்றுச்சூழலும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இந்த மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய நேரத்துனால அந்த எனர்ஜி பிளாக் ஆகிடும் அடுத்தது இது இதுலேயும் ரிக்கவராகி மேலே வந்துட்டாயா இங்கேயும் பிரச்சனை இல்லையா மூணாவது நிலைக்கு வருவான் மூணாவது நிலை என்ன நான் என்ற அந்த ஒரு தன்மை அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே போட்டு அடிச்சிட்டானுங்க ஒரு நாலு பேருக்கு முன்னாடி அவனை வந்து போட்டு தரையில் போட்டு தேய்ச்சிட்டானுங்க இதனால் என்னாகுது எனக்கு நீ இப்படி இல்லை அது கோபமாக மாறுது அப்படியே அந்த கோபமாக மாறுறதை வந்து அவன் அவன் வெளிப்படுத்துகிறான் முதல் இரண்டும் எந்த பிளாக்கேஜும் இல்லை மேலே வரும்போது அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது அவனை போட்டு அமுத்திட்டானுங்க இப்போ என்ன ஆகுது அது கோபமாக மாறுது நீ தப்பு பண்ணிகிட்டே இல்லை நீ இப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபமாகுது இந்த கோபம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் அவனை கொண்டு வந்து நிறுத்திரும் அப்போ என்ன ஆகுது நான் நல்லவனாக இருந்ததுனால நான் நீ என்னை இப்படி பண்ணினீங்க இப்போ பாடுறா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவனை வந்து அட்டிச்சு புடிச்சு நான் எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு வந்துடும் என்ன ஆகுன்னா அந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது வட மரியாதையாவது இதாகுது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்ன ஆனதாச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இறங்கிடுவாங்க மூர்க்கனாக மாறிடுவாங்க அப்படியே என்ன ஆகுனா இந்த உலக விஷயத்தில் அவங்க என்னமோ அடித்தட்டி போட்டு அவங்க ஆளு ஏன் முரணைய அவன்ட்டே போய் அவன் நான் பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நிலையில் இருந்தாலும் அவங்க அப்படியே மேலே வந்த மாதிரி தோணலாம் ஆனால் அது ஒரு போலியான ஒரு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் இந்த மூன்றாவது நிலையிலருந்து அவங்களுக்கு எனர்ஜி மேலே ஏறவே ஏறாது அங்கே பிளாக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் இந்த மூணில் பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு தான் இந்த உலக விஷயத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த மூணு பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நாலும் அஞ்சும் என்ன பார்த்தோம் இந்த நாலாவது அன்பு பாசம் பறிவு தாயுள்ளம் கொள்வது பிறர் உயரையும் தன்னுயிர் போல் எண்ணக்கூடியது கூடியது அப்படிங்கிறது அது ஆக்டிவேட் ஆகி அஞ்சு வரும்பொழுது அது வெளிப்படுத்த செய்வாங்கன்னு இங்கே தான் முரடனா மூர்க்கனா மாறிட்டானே மூணுலையே அப்போ இந்த முரடனா மூர்கனா மாறும்பொழுது அன்பு பாசம் பறிவு அவனுக்கு இருக்கவே இருக்காது அந்த அன்பு பாசம் பறிவு இருந்தால் தானே வெளிக்காட்டுறதுக்கு அதுவும் இருக்காது அப்போ நாலு அஞ்சு அவுட்டு கம்ப்ளீட் அவுட்டு அப்புறம் தான் ஆறு ஏழு எட்டெல்லாம் அப்போது இந்த மூணுமே வந்து தான் இந்த உலக விஷயத்தில் இருக்கும் பொழுது அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது இது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து அதிகமாக அந்த உணர்வுகள் மேலே வந்துக்கிட்டே இருக்குது முதல் மூணையுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் ஏன்னா அதுதான் இந்த பூமியோடு சார்ந்தது இயற்கை இந்த முதல் மூணுக்கு தான் அதிகப்படியான சக்தியை கொடுத்துருக்கு ஏன்னால் இங்கே நீங்கள் உண்டு உறங்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் பாதுகாப்பான ஒரு நிலையில் இருக்கவும் இந்த இயற்கை உங்களுக்கு அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்தம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஞானி ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க இயற்கை அது கூடாது அதனால தான் அந்த அந்த ஆகிறதுக்கு மெனக்கடணும் இந்த உலக விஷயம் கூட இருக்கிறது ரொம்ப ஈஸி முதல் மூணு சக்தி மையங்களும் இப்போது ஒருத்தனுக்கு பாலுணர்வு ரொம்ப அதிகங்க பயங்கர அதிகமாக இருக்குது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி பாலுணர் ரொம்ப அதிகமாக இருக்குது இயற்கையாகவே அந்த சக்தி மையத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு ஒரு ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி அது வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் இது என்ன ஆகுது அந்த உணர்வு வந்து அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சக்தியை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறான் இதுக்கு மேலே அங்கே அந்த அந்த இடத்துல அந்த பாத்திரம் காலியாகி போச்சு இப்போ என்ன பண்ணுறது நமக்கு சுற்றி ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா வாரான்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அதுபோல் ஒரு ஒரு அவயங்களுக்கும் அந்த அவயங்கள் சார்ந்த நரம்பு மண்டலம் அந்த அவயங்கள் சார்ந்த அணுக்களிலிருந்து திசுக்கள்லேருந்து அதில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி செக்ரேஷன் இருக்குது இப்போ இந்த என்ன பாலு நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு எனர்ஜி செக்ரியேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம் அது சார்ந்த அவயங்களுக்கும் அது சார்ந்த அந்த அணுக்களுக்கும் அந்த எனர்ஜி செக்ரியேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் செக்ஷுவல் தாட்டு இந்த ஒரு ஒரு அவயங்களும் ஒரு ஒரு இருந்து அந்த எனர்ஜி உறிஞ்சிடுவான் அப்படியே அப்போ என்ன ஆகுனா ஓவராக அந்த செக்ஷுவல் தாட் இருக்கும்போது அவன் என்ன ஆவான் அந்த எனர்ஜி உறிஞ்சி 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 அவன் ஒரு மாதிரி ஓவன் ஆகி போயிடுவான் அங்கே தான் நோய் வாய்ப்பாக பிகாஸ் இது மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தது என்ன இந்த வயிற்று பகுதியில் நம்மளுடைய அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் நான் அடுத்த மனிதர்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக குழஞ்சிருவாங்க அப்படியே அப்போ அவனுடைய எனர்ஜி ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவான் இவனும் ஒரு மாதிரி கொலகலன்னு ஆயிடுவான் தைரியம் அதற்காக ஃபேக்காக ஒரு தைரியத்தை க்ரியேட் பண்ணோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது சக்தி மையத்தில் இருந்து யூஸ் பண்ணுமா இங்கே இருக்கக்கூடிய அந்த சோலார் ப்ளெக்ஸஸ்ஸு அந்த ஜீரண உறுப்பு நம்மளோட அந்த கிட்னி சைடு இருக்கக்கூடிய எல்லாம் அவுட்டு கம்ப்ளீட்டாக அப்போ ஒரு ஒரு அவயங்களும் ஒரு ஒரு அணுக்களில் இருக்கக்கூடிய சக்தியை உறிஞ்சிவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே தானாக ஒரு மனம் அப்படிங்கிறது உருவாகும்னு பார்த்தோம் அதற்கு போதுவான அளவுக்கு சக்தி போகாது அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணுன்னு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணணுன்னு பார்த்தா பா ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது இந்த ரெண்டும் சரியாக நடக்காதனால அந்த திசுக்களுக்கோ அந்த அணுக்களுக்கோ எந்த விதமான சக்தியும் அந்த இடத்துல பாஸ் ஆகாது அந்த உடல் நோய்வாய்ப்பட்ட உடலாக மாறிவிடும் இப்படித்தான் நமக்கு நோய் அப்படிங்கிறது வர்றது அப்போது உங்களுடைய மனோநிலையும் உங்களுடைய சுற்றுச்சூழலும் சரியாக இருந்ததுன்னா சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் என்னுடைய நிலையை நான் சரியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சக்தி மையத்தில் இருந்து உறிஞ்சி நீங்கள் வந்து அந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்க இயற்கையாக என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மேலே அப்லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க உறிஞ்சி அவன் வந்து ஓ நாய் போய் நோய்வாய்ப்பட்டவனாக அப்படியே மாறி போயிடுறாங்க இப்படித்தான் நமக்கு உடலில் நோய்கள் அப்படிங்கிறது வருது இப்படி தான் நம்மளுடைய மனோ மாறுதல் அப்படிங்கிறது மோசமான நிலைக்கு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது இப்போது இது நிதர்சனமான வாழ்க்கையில் இது உண்மையா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இப்போவே புரிஞ்சுருக்கும் உண்மை அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் ஒரு சில ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்கிறேன் அதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எது இந்த விஷயங்களையும் இன்னும் கூட கொஞ்சம் கூட தெளிவாக நல்லபடியாக புரியும் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி புரிச்சிருந்திருக்கேன் என் வேர்மேட்டு இறந்துருக்குன்னு நம்புகிறேன் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களால் பிறர் கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் உங்களை நீங்கள் எப்படி நடத்தணும் நீங்கள் பிறரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஒருத்தர் நமக்கே சதிச்சுட்டான் நம்மளை பரவாயில்ல போய்த்தோலை நான் உன்னை மன்னிச்சாதான் நான் நல்லா இருப்பேன் அப்போ எனக்கு திருப்தி வேணும் நான் மேலே கருவிகிட்டே இருந்தேன்னா நானும் சேர்ந்து தான் கேட்டு போகிறேன் அதனாலையாவது நான் உன்னை மன்னிச்சே தேடுறேன் நான் நல்லா இருந்தால் சரி இந்த எண்ணத்துக்கு நீங்கள் வரணும் இந்த புரிதல் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த வாரம் இந்த பதிவு வர தொடர்ச்சி வரக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்துங்க வாங்க தொடர்ச்சியாக அடுத்த வாரம் பார்ப்போம் ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்க இனத்துலேருந்து அந்த பண்ணி நன்றி